குடியரசுத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் திரௌபதி முர்மு புதுச்சேரி மற்றும் சென்னைக்கு வந்து பிஜேபி கூட்டணி கட்சித் தலைவர்களை சந்தித்து ஆதரவு திரட்டினார். அப்போது அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வரும் 18ஆம் தேதி குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெற உள்ளது. இதையடுத்து இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் திரௌபதி முர்மு பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று பிஜேபி கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறார். அந்த வகையில் புதுச்சேரி மற்றும் சென்னைக்கு வருகை தந்தார். சென்னைக்கு வந்த திரௌபதி முர்முவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நட்சத்திர விடுதியில் பிஜேபி கூட்டணி கட்சி தலைவர்களை அவர் சந்தித்தார். அப்போது மத்திய பால்வளம் மீன்வளத்துறை மற்றும் தகவல் ஒலிபரப்பு கால்நடை பராமரிப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன், மாநில பிஜேபி தலைவர் அண்ணாமலை, பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் நயினார் நாகேந்திரன், வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் திரௌபதி முர்முவுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இதேபோன்று சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை திரௌபதி முர்மு சந்தித்து ஆதரவு கோரினார். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகளையும் அவர் சந்தித்து ஆதரவு திரட்டினார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் உள்ளிட்டோரும் திரௌபதி முர்முவுக்கு தங்களது ஆதரவை தெரிவித்தனர். இதேபோன்று பிஜேபி கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள் உள்ளிட்டோரும் ஆதரவு வழங்கினர். பின்னர் பேசிய திரௌபதி முர்மு, குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் பழங்குடியினத்தைச் சேர்ந்த தம்மை சகோதரியாக நினைத்து தமிழக மக்கள் ஆதரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். I request you all to bless and support your sister, to see her in the highest constitutional post of the country in the 75th year of our independence. I am happy to know that you people are gladly support my candidature. So I may apna aabhaar prakat karti hu. முன்னதாக தனி விமானம் மூலம் புதுச்சேரிக்கு வந்த திரௌபதி முர்முவுக்கு விமான நிலையத்தில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து தனியார் நட்சத்திர விடுதியில் கூட்டணி கட்சி தலைவர்கள், சட்டமன்ற மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்த முர்மு குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஆதரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். I am a tribal leader from a remote village of Moirbhanj district in Odisha. I belong to Santal community, one of the major tribe of India. My candidature for the post of the president of India is the manifestation of social justice and human empowerment. இந்த சந்திப்பின் போது மத்திய இணையமைச்சர் எல் முருகன், வெளியுறவுத்துறை இணையமைச்சர் முரளிதரன், புதுச்சேரி பிஜேபி மாநில தலைவர் சாமிநாதன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், திரௌபதி முர்முவிற்கு முழு ஆதரவு அளிப்பதாகவும், அவரது வெற்றிக்கு கட்சி நிர்வாகிகள் அனைவரும் பாடுபடுவோம் என்றும் கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் மரியாதைக்குரிய மாண்புமிகு திரௌபதி முர்மு அவர்களுடைய வெற்றிக்கு நாங்கள் அனைவரும் பாடுபடுவோம்.